Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah. Wa nashhadu anna sayyidana wa nabiyyana wa maulana Muhammadan abduhu wa rasuluhu sallallahu wa sallama ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qad qala Allah ta'ala fil Qur'an al-Karim, a'udhu billahi minash shaytanir rajim, bismillahir rahmanir rahim. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. سرو بحلم بحلشيوم نمني وريوم படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை முழுமையாக எடுத்தும் எந்த விடயத்தை தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்வதோடு, மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் இத்திகாஃபுடைய நியத்தை நினைவுபடுத்தியவர்களாகவும் இந்த மேலான ஹுத்பாவை முன்னால் வந்து அமர்ந்து கேட்குமாறும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அவன் பக்கம் நெருங்குவதற்காகவும் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காகவும் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான். அந்த சந்தர்ப்பங்கள் அது ரமலானுடைய காலமாக இருக்கலாம், அல்லது வேற இதர அமல்களாகவும் இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூரமான ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டும் மறந்திருக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் அவனுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். இந்த நல்ல அமல்கள் மூலமாக எல்லோரும் ரமலான் என்று சொல்லிவிட்டால், அமல் என்றால் ஒரு சில விடயத்தை மட்டும்தான் வைத்துக் கொள்கிறார்கள், நினைக்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் இபாதத் எவ்வளவு முக்கியமோ, இஸ்லாத்துடைய ஏனைய பகுதிகளும் மிக முக்கியம்தான். ரமலான் என்கிறது ஒரு மனிதனுடைய இபாதத்தை மட்டும் மையப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல, அவனுடைய எல்லா நிலைமைகளிலும் திருத்தமும் மாற்றமும் உண்டாக வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில்
Ya ayyuhal ladhina amanu. Vishwasigale, Allahuve nambiyavargale, ungalukku munnal ullavargalukku velam markam kudukkappattathu. Ya ayyuhal ladhina amanu kutiba alaykumus siyam kama kutiba alal ladhina min qablikum. முன்னோர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ விதிக்கப்பட்டதோ அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். லஅல்லகும் தத்தகூன், இறை அச்சமுள்ளவர்களாக தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக. ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் நோக்கத்தை வைத்திருக்கிறான். ஜகாத் அதுக்கென்ற நோக்கம் இருக்கின்றது. ஹஜ்ஜி அதுக்கண்ட இன்னொரு நோக்கம் இருக்கின்றது. தொழுகை அதுக்கண்ட ஒரு நோக்கம் இருக்கின்றது. இதே போன்றுதான் நோன்புக்கும் அல்ல ஒரு நோக்கத்தை அல்லா வைத்திருக்கிறான். நோன்புடைய நோக்கம்தான் மனிதன் வாழ்க்கையில் மாற்றம். மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்வது. கண்ணியமானவர்களே, ஒரு சிலருக்கு ரமலான் பாரமாக இருக்கலாம், இன்னும் பலர் அதை எதிர்பார்த்திருப்பார்கள். அது பொதுவான இயல்பு. ஒரு சாரார் எப்பொழுதுதான் ரமலான் முடியும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் இருக்கத்தான் செய்வார்கள். இன்னொரு சாரார் எப்பொழுதுதான் ரமலான் வரும் என்ற நிலைப்பாட்டிலும் இருப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் கண்ணியமானவர்களே, ரமலான் என்பது ஒரு சங்கை மிக்க ஒரு சிறப்பான ஒரு காலம். அல்லாஹ் இம்மிடத்திலிருந்து அதை எதை எதிர்பார்க்கிறான்? ரமலானுடைய காலத்தில் அனைத்து விடயத்திலும் மனிதன் திருந்தக்கூடியவனாக மாற வேண்டும். அது அற்பொரு துவாவாக இருக்கலாம், அல்லது கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தௌபாவாக இருக்கலாம், அல்லது நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பண்பாடுகளாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நாம் ஒரு சின்ன விஷயத்தை கூட இது சிறுசுதானே என்று விடக்கூடாது, இது சாதாரண விடயம் தானே என்று விடக்கூடாது. அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய காலம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒருவர் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார். ஒருவர் ஒரு வழக்கு போடுகிறார். யாரை பற்றி? ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு முறைப்பாடு செய்கிறார். என்ன முறைப்பாடு? அவர் வந்து சொல்கிறார், பாருங்கள், இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அவருக்கு சலாம் சொன்னேன், ஆனால் அவர் அதுக்கு பதில் சொல்லவில்லை. சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறார். எவ்வளவு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல சஹாபி, நல்ல மனிதர், நபி அவர்கள் போற்றி பாராட்டிய மனிதர் அல்லவா? அப்படி இருந்தும் இவர் என்னுடைய சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை என்று உமர் ரலியல்லாஹு இடத்தில் ஒரு முறைப்பாடை முன்வைக்கிறார். இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு நிலைமைகளை விசாரிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், அது அப்படி நடக்காது, அது நடந்திருக்காது. அப்படித்தான் நடந்திருந்தாலும் நான் அதை வேண்டுமென்றே செய்திருக்க மாட்டேன். நீ சொல்வது உண்மையாக இருந்தால் சில நேரம் எனக்கு ஒரு கட்டத்தில் அது நடந்திருக்கலாம். இன்னொரு கட்டம் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், எனக்கு ஒரு கட்டம் உண்டாகும், அது நான் ஒரு மயக்க நிலைமைக்கு மாறிவிடுவேன். உணர்வில்லாத சில நேரம் யார் பேசினாலும் எனக்கு விளங்காத ஒரு நிலைமை எனக்கு ஏற்படலாம். ஏன் அது ஏற்பட காரணம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசும் பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், நான் உங்களுக்கு ஒரு திக்கரை சொல்லித்தரட்டுமா? நீங்கள் அந்த திக்கரை ஓதினால் உங்களுடைய துவா கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது சஹீஹான ஹதீஸ். உங்களுடைய துவாவை எல்லாம் அங்கீகரிப்பான் என்று சொல்லிவிட்டு இடையில் வேறொருவர் வந்து வேறொரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்வதிலே நபி அவர்கள் காலம் கலைந்து விட்டது. இந்த துவாவை நபி அவர்கள் மறந்துவிட்டு போய்விட்டார்கள்.
மறந்துவிட்டு அப்படியே போய்விட்டார்கள். எனக்கு ஒரு கவலை இருக்கின்றது, ஐயோ நபி அவர்களும் மௌத்தாகி விட்டார்கள், எனக்கு அந்த துவாவை கேட்டுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்ற கவலை வரும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு மாறுகின்றது, நானே என்ன மறந்து விடுவேன். சில நேரம் அந்த மறந்த நேரத்தில் நீ சலாம் சொல்லி இருப்பாய், அந்த சலாம் எனக்கு விளங்காம இருக்கலாம் என்று ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நியாயத்தை முன்வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, அந்த சபையில் நானும் உட்கார்ந்திருந்தேன், நானும் அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தேன், நபி அவர்கள் அந்த கேள்வி கேட்டவருக்கு பதில் சொல்லிவிட்டு திரும்பி வீடு செல்லும் பொழுது பின்னாலே நான் பின்தொடர்ந்து நபி அவர்களிடத்தில் கேட்டேன், யா ரசூலல்லா, நீங்கள் இடையில் கூறிய அந்த துவா என்ன, அதை நீங்கள் சொல்லாமல் போகின்றீர்களே என்று சொன்னதும் நபி அவர்கள் எனக்கு அந்த துவாவை சொல்லித்தந்தார்கள், அந்த விக்கரை சொல்லித்தந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்பட்டார்கள், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இப்படி ஒரு நிகழ்வை உருவாக்கி நான் இவ்வளவு காலம் கவலையோடு இருந்த அந்த எனக்கு இருந்த கவலை ஒரு பிரச்சனையை தள்ள முடிக்கின்றானே என்ற சந்தோஷத்தில் என்ன அந்த விக்கரன் கேட்டார்கள், சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين என்று யார் மூன்று முறை அந்த zikrai ஓதிவிட்டு துவா செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கண்ணியமானவர்களே, நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு அற்ப விஷயம் அல்ல இது, எங்களுடைய பார்வையில் ஒரு சாதாரண விடயம் தானே, இது பரலான விடயம் அல்லவே, இது விடுபட்டால் என்ன இருக்கின்றது. ஆனால் அந்த சஹாபாக்கள் இதை எப்படி எடுத்தார்கள், அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்கிறார்கள், எனக்கு இதை படிக்க கிடைக்கலையே, இதை பாடமாக கிடைக்கவில்லையே, நபி அவர்களிடத்தில் இதை அறிந்து கொள்ள கிடைக்கவில்லையே இந்த கவலையும் ஆத்திரத்திலும் தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு இதை அல்லாஹ் படித்துக் கொடுத்தான் ஒருவர் மூலமாக. கண்ணியமான சகோதரர்களே, நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், வரக்கூடிய ரமலானுடைய காலம், இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் திக்ரும் செய்யக்கூடியவனாக மாற வேண்டும், துவா அங்கீகரிக்கப்படக்கூடியவனாகவும் மாற வேண்டும், அதிகம் என்னுடைய நாவு திக்ரு செய்யக்கூடியவனாக மாற வேண்டும். நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் கேட்டார்கள், அஃபலா அதுல்லுக்கும், அஃபலா அதுல்லுக்கும் அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய ஒரு புதையலில், புதையல்களில் ஒரு புதையலை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்டார்கள். சுவர்க்கத்தில் ஒரு புதையல் கிடைக்குவது போல சஹாபாக்கள் சொன்னார்கள், கட்டாயம் யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாருங்கள். என்ன சொன்னார்கள், ஒரு வார்த்தை தான், சின்ன ஒரு வார்த்தை தான், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். எல்லோருக்கும் பாடம், பலருக்கும் பாடம் இருக்கலாம், பலருக்கும் பாடம் இருக்கலாம். நாம் பாதையில் நடக்கின்றோம், காரியாலயத்தில் ஆபீஸில் சும்மா நேரம் கழிக்கின்றோம், ஒரு வார்த்தை லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉ மா பைன அஸ்ஸமாஇ வல் அர்த். ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பெரிய கூலி, தம்லஉ மா பைன அஸ்ஸமாஇ வல் அர்த், வானம் நிறைய கூலி கிடைக்கும், பூமி நிறைய கூலி கிடைக்கும் என்றார். இது சஹி புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வரக்கூடிய ரமலானில், இந்த ரமலானுடைய காலம் இப்படித்தான் கழிய வேண்டும். ரமலானுடைய காலத்தில் இபாதத்துக்கு நாம் கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது தராவீஹ் தொழுகையாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ரமலானுடைய காலத்தில் அது திக்ராகவும் இருக்கலாம், அல்லது இதர அமல்களாகவும் இருக்கலாம், கியாமுல் லைலாகவும் இருக்கலாம், ஒரு துஆவுடைய சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அடுத்த வாரம் சில நேரம் அல்லது ஒரு நாள் கழிந்து நாம் அந்த ரமலானை அடையப் போகின்றோம். நபி அவர்கள் எப்படியெல்லாம் சொன்னார்கள், லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபீ ரமலான், ரமலானில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மக்கள் விளங்குவார்கள் என்றிருந்தால்,
لتمنوا أن تكون السنة كلها رمضان முழு காலமும் முழு வருடமும் ரமலானாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மக்கள் ஆதரவு வைப்பார்கள், ஆசைப்படுவார்கள், மேலெண்ணம் கொள்வார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்பான ஒரு காலத்தை நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த ரமலானுடைய மாதம் அது இபாதத்துடைய மாதம் மட்டும் அல்ல, அதை நாம் இதைத்தான் சொல்ல வருகிறோம். இன்று எம்முடைய இந்த ஹுத்பாவுடைய தலையங்கமும் அதுதான். ரமலான் என்கிறது பலரும் நினைக்கிறார்கள் அது இபாதத்துக்குரிய மாதம் மட்டும்தான், ஏதோ நாம் கூட நேரத்தை பள்ளியில கழித்து விட்டால் அல்லது இபாதத்தில் மட்டும் எங்களுடைய காலத்தை நேரத்தை கழித்து விட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்ற ஒரு மனப்பான்மை பொதுவாக பலரிடத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது. அதில் நியாயமும் இருக்கின்றது. கட்டாயம் அது இபாதத்துடைய மாதம்தான், அது அல்லாவை நெருங்கக்கூடிய மாதம்தான். கண்ணியமானவர்களின், ரமலான் எப்படி இபாதத்துடைய மாதமோ, ரமலான் எப்படி இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ, இதேபோன்று ரமலான் ஒரு பண்பாட்டுடைய மாதம், ரமலான் ஒரு பண்பாடை வெளிப்படுத்தக்கூடிய மாதம், மக்களிடத்தில் அன்பாக பண்பாக பேசக்கூடிய ஒரு மாதமும் ரமலான் தான். நபி அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லிக் காட்டினார்கள், ரமலான் என்பது இபாதத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ, இதே குர்ஆனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ, இதே போன்று பண்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் ரமலான் கொடுக்கின்றது. ஏன்? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய காலத்தில் நீங்க நோன்பு வாயில் இருக்கும் பொழுது உங்களுக்கு யாராவது உங்களோட வாய் சக்கத்துக்கு வந்தால் பேசினா நீங்க என்ன செய்ய, இன்னி சாயிம், நான் நோம்பாளியாக இருக்கிறேன், உங்களோட பண்பை காட்டுங்க, உங்களோட பண்பை காட்டுங்க, நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்கிறத நீங்க விலகப்படுத்துங்க. கண்ணியமானவர்களே, இன்னொரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எத்தனை நோம்பாளிகள், எத்தனை நோம்பாளிகள் அவர்களுடைய நோன்பினால் ஏற்பட்ட மாற்றம் என்ன, பசியோடு தாகத்தோடு காலத்தை கழித்தார்கள், இவ்வளவுதான். ஆனால் அவருடைய பண்பாடு வீழ்ச்சி அடைந்திருந்தது, அவருடைய பண்பாட்டில் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ரமலான் என்பது ஒரு பண்பாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு மாதம், ஒரு மனிதன் தன்னுடைய பண்பை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம், பிறரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை உணர்த்தக்கூடிய மாதம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னார்கள், இன்னல் முஃமின் லயுத்ரிக்கு தரஜத ஸாயிமில் காயிம் பிஹுஸ்னி குலுகிஹி. ஒரு மனிதன் பண்பாக நடந்து கொண்டால் அவனுக்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும், நல்ல பண்போடு மக்களோடு பழகிறான், நல்ல வார்த்தைகளை பேசுகிறான், அழகான வார்த்தைகளை அவன் உபயோகிக்கிறான், கண்ணியமாக நடந்து கொள்றான், பிறரை மறுத்து நடந்து கொள்றான், இவனுக்கு எவ்வளவு பெரிய கூலி. தரஜத ஸாயிம் அல் காயிம், கியாமுல் லைல் தொழுதால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்கும் என்றார். நோன்பு முடித்தால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்கும் என்றார். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் இந்த ரமலான நாம் எதிர்த்து பழக்க வேண்டும், எம்முடைய சமூகத்தில் பண்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி தராவீகை உண்டாக்குறோமோ, எப்படி தராவீகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, குர்ஆன் ஓதுறதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஜிக்ருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இதே போல ஒரு பண்பாடை வளர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதேமல்ல அங்கே எதிர்பார்க்கிறான், லால்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். தக்வா என்பது கண்ணியமானவர்களே, அது ஒன்றோடு முடியக்கூடியது அல்ல. அதில் இபாதத்தும் தக்வாதான், மாமலாத்தும் கொடுக்கல் வாங்கலும் தக்வாதான், தக்வா கொடுக்கல் வாங்கலும் தக்வாதான். இதே போலதான் கண்ணியமானவர்களே, அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், இதுவும் தக்வாதான். அதே போன்று முஆஷராத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதுவும் தக்வாதான்.
இது அனைத்தும் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இது அனைத்தும் உருவாக வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முக்கியமான காலகட்டத்தில் நாம் எதிர்பார்க்கிறது இந்த ரமலானை கொண்டு இபாதத்தில் வரக்கூடிய முன்னேற்றம் போல பண்பாடிலும் நாம் என்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை பற்றி நிறைய வலியுறுத்தினார்கள். ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னாக்குமல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுக்கும் குலுகா வ கியாருக்கும் கியாருக்கும் லினிஸாஇக்கும். முஃமின்களில் ஆக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்கள், பூர்த்தியான ஈமான் உள்ளவர்கள் யார்? அஹ்சனுக்கும் குலுகா, நல்ல பண்புள்ளவர்கள். நல்ல பண்புள்ளவர்கள் உங்களில் சிறந்தவர், தன்னுடைய குடும்பத்தோடு பண்போடு நடக்கக்கூடியவர்கள் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இன்னொரு ஹதீஸில் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அன ஸஈமும், நான் பொறுப்பேற்கிறேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் மூன்று பேர் மூன்று விஷயத்தை சொன்னார்கள், மூன்று விடயங்கள் இங்கே வலியுறுத்தினார்கள். ஒன்று சொன்னார்கள், யாரு விவாதம் செய்வதை விட்டுவிடுகிறார்களோ, விவாதம் செய்வதை விட்டுவிடுகிறார்களோ, அவன் ஹக்கில் இருக்கிறான், அவன் உண்மையில் இருக்கிறான். அப்படி இருந்தும் விவாதம் செய்வதையும் தர்க்கம் புரிவதையும் யாரு விட்டுவிடுவார்களோ அவனுக்கு சுவர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுக்க நான் பொறுப்பாக இருக்கிறேன். ஒரு கஷ்டமான ஒரு காரியம், யாரும் தோல்வி அடைவதற்கு தயாரில்லை, எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் நான் வெல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமலான் வந்தால் இதை பொதுவாக பார்க்கிறோம். அற்ப விஷயத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். ரமலானில் தொழுகிறதுதான் முக்கியம், தொழுகிறதுதான் முக்கியம். ஏதோ தொழுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது தராவியாக இருக்கலாம், அல்லது கியாமுள்ளதாக இருக்கலாம், அல்லது வேற இதர விஷயங்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இதை வைத்து நாம் கருத்து முரம்பட்டு விவாதங்களில் ஈடுபடுவது ரமலானே இல்லாமலாக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டத்தில் யார் ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள், யார் பரிகாசத்துக்கேனும் பொய் சொல்லாமல் விட்டுவிடுகிறார்களோ, பரிகாசத்துக்கும் பொய் சொல்லாதவர், அந்த வாழ்க்கையில் பொய்யே கிடையாது, அப்படியானவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு நடுவில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்றார்கள். மூன்றாவது சொன்னார்கள், யார் தன்னுடைய நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்கிறார்களோ, நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இந்த ரமலானை மையப்படுத்தி இந்த ரமலானை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் இபாதத்து போல அஹ்லாக், எனது பண்பாடுகளையும் வளர்த்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் கேட்டார், ஔசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஏதாவது நல்ல புத்திமதிகள் சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த நிலைமையிலும் அல்லாஹ்வின் அச்சத்தோடு வாழ்வீரா, நீ ஒரு எந்த மட்டத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும், தனிமையில் இருப்பாய், கூட்டத்தில் இருப்பாய், வறுமையோடு இருப்பாய், செழிப்போடு இருப்பாய், சந்தோஷத்தோடு இருப்பாய், கவலையோடு இருப்பாய், எந்த நிலைமையிலும் அல்லாஹ்வின் அச்சத்தோடு வாழ்வீரா. இந்த சஹாபி சொன்னார், ரசூலுல்லாஹ், இன்னும் சொல்லுங்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தவறு ஏற்படும் பொழுது, பாவங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக ஒரு நன்மையை நீ செய்து விடுவீராக, அந்த நன்மை அந்த பாவத்தை இல்லாமலாக்கி விடும் என்றார்கள். அந்த பாவத்தை இல்லாமலாக்கி விடும் என்றார்கள். நம்மை பலரையும் பார்க்கிறோம், ஒரு பாவம் நடந்தால் அது தொடர்ந்து பாவமாகத்தான் இருக்கும். நான் இனி என்ன நன்மை செய்ய, என்னாலதானே தவறு நடந்து விட்டது என்று நாங்களே எங்களுக்குள்ள முடிவு செய்து கொள்வோம். ஆனா நபி அவர்கள் சொன்னது அவ்வாறு அல்ல, தவறு ஏற்படும் பொழுது அந்த தவறை இல்லாமலாக்குறதுக்குள்ள மாற்று வழியை கையாளுங்கள். மூன்றாவது சொன்னார், அந்த சஹாபி கேட்டார், ஜிதினி யா ரசூலுல்லாஹ், இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலிக்கின் நாஸ் பிஹுலுக்கின் ஹசன், மக்களோடு, முஸ்லிம்களோடு மட்டுமல்ல, மக்களோடு பண்பாக நடந்து கொள்ளுங்கள் என்றார். மக்களோடு பண்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இந்த வரக்கூடிய ரமலானை நாம் இதுக்கும் நாம் தயாரிக்க வேண்டும்.
என்னிடத்தில் உள்ள குறை எனக்குத்தான் தெரியும். என்னிடத்தில் ஆவேசம், ஆத்திரம், நிதானமில்லா தன்மை எல்லாருக்கத்தான் செய்யும். இமாம் ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினார்கள், அர்பாவும் நான்கு பண்புகள் இருக்கின்றன, நான்கு வேலைகள் இருக்கின்றன. நாளில் யார் செய்வார்களோ சுவர்க்கத்தில் உயர்ந்த இடம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு விஷயத்தை கையாளுவது. இரண்டாவது சொன்னார்கள், பணிவு வேண்டார்கள். பணிவு எவ்வளவு முக்கியம் ஒரு மனிதனிடத்தில், பணிவு அவ்வளவு முக்கியம். மூன்றாவது சொன்னார்கள், இருக்கிறதை கொடுக்கும் தன்மை, வந்தால் கொடுப்போம் என்கிறது அல்ல, தன்னிடத்தில் இருக்கிறத கொடுக்கக்கூடிய வளமை. நாலாவது சொன்னார்கள், ஹுஸ்னுல் குலுக், ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்பாடு கொண்டார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட கேட்டார்கள், நீங்க நல்ல பண்பாடா எதை நாடுறீங்க, நல்ல பண்பாடுண்டா என்னென்ன வழக்கங்கள் வர வேண்டும்? சொன்னார்கள், பஸ்துல் வஜ்ஹ், சிரித்த முகத்தோடு இருப்பது, எல்லோரோடும் சிரித்த முகத்தோடு இருப்பது. இரண்டாவது சொன்னார்கள், பதிலுன் நதா, தாராளமாக கொடுக்கும் தன்மை, தாராளமாக கொடுக்கக்கூடிய தன்மை. கண்ணியமானவர்களே, தாராளமாக கொடுக்கும் தன்மை என்றால் அது வெறுமனே எனது குடும்பத்துள்ளுக்கு, எனது முஸ்லீம் எனது சகோதர முஸ்லீம்களுக்கு மாத்திரம் என்கிறது அல்ல, எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஜகாத் அதுக்கொரு முறை இருக்கின்றது, அது முஸ்லீம்களுக்கு தான் கொடுபட வேண்டும். ஆனாலும் கண்ணியமானவர்களே, ரமலானை மையப்படுத்தி நமக்கு என்ன செய்யலாம், நிறைய வேலைகள் செய்யலாம், இப்பொழுதே திட்டமிடலாம். எமது அயல் பாகத்துள்ளவர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் முகமாக இந்த பதில் நதா என்று சொல்லக்கூடிய தாராளமாக கொடுக்கும் தன்மையை உருவாக்கிக் கொள்ளலாம். அதே போன்று கப்புல் அதா, நாம் யாருக்கும் தொந்தரவில்லாமல் இருப்பது, யாருக்கும் அடைஞ்சல் பண்ணக்கூடாது. கண்ணியமானவர்களே, இது ரமலானிலும் வர வேண்டும். வரக்கூடிய ரமலான் நாம் இபாதத்து செய்கிறோம், அல்லது நோன்பு நோக்கிறோம், அல்லது பொது வேலைகள் செய்வோம், அல்லது ரமலானை முற்றுக்கு எங்களுடைய நேர மாற்றங்கள் ஏற்படலாம், தராவீஹ் சொல்வோம். கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் யாருக்கும் நாம் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாதா வைத்தால் தூக்கிட்டு போகிறோம் நல்ல அமல், கட்டாய கடமை. ஜனாதா ஒன்று அடக்கப்படுவது கடமை, அதை தூக்குவதும் நல்ல அமல். ஆனாலும் கண்ணியமானவர்களே, அது அடுத்தவர்களுக்கு, பாதையில் வரக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நாம் குர்ஆனை கேட்கின்றோம், ஹரத்தில் ஓதிய குராத்தாக இருக்கலாம், ஹரத்தில் ஓதிய குராத்தாக இருக்கலாம், நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம், 40 பேர் கேட்கிற அளவுக்கு சத்தத்தை போடுகிறோம். சில நேரம் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்நியவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய தூக்க நேரமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அது குர்ஆன் ஓதும், குர்ஆனை கேட்கும் வளமையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிதான். குறிப்பாக இந்த வரக்கூடிய ரமலானில், இந்த வரக்கூடிய ரமலானில் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இடைஞ்சல் என்றால் கண்ணியமானவர்கள், எமது சகோதர, அதாவது எமது பல சகோதரர்கள் தெரியாதனமாகவோ அல்லது தெரிந்தோ ரமலானுடைய இரவை பகல் போன்று ஆக்கிக் கொண்டிருக்கிறார். என்ன பகல்? கண்ணியமானவர்களே, அந்நியவர்கள் முஸ்லீம் அல்லா சகோதரர்கள் அது தூங்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். நாம் சட்டமிட்டு பேசுகிறோம், சட்டமிட்டு கதைக்கிறோம், அல்லது பாலையோரத்தில் விளையாடுகிறோம், அது எவ்வளவு பெரிய இடைஞ்சலாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய பார்வையில் இடைஞ்சல் பண்ணுவது எவ்வளவு சுத்த ஹராமாக இருக்கின்றது, யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்க கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, ரமலானில் இந்த பண்பாட்டை உலகத்துக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். நாம் யாருக்கும் இடைஞ்சலானவர்கள் அல்ல. வாகனத்தை நிறுத்துகிறோம், வாகனம் நிறுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, அடுத்த வாகனத்தை எடுக்கலாத அளவுக்கு நிறுத்துகிறோம் என்றால் அதுவும் இடைஞ்சல் தான், அதுவும் இடைஞ்சலாகத்தான் இருக்கும். நாம் தொலை வந்திருப்போம், இரவுடைய தொழிலாக இருக்கலாம். பாதை எங்களுக்கு சொந்தமானது மட்டுமல்ல, அது எல்லோருக்கும் சொந்தமானது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ரமலான் என்பது வெறுமனே அது இபாதத்தை வளர்க்கக்கூடிய மார்க்கம் மட்டும் அல்ல,
இபாதத்துக்கு போன்று இபாதத்தை வளர்த்துவது போன்று பண்பாடுகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய காலம். அல்ஹம்துலில்லா, பல நல்ல எண்ணங்களை நமக்கு உருவாக்கிக் கொள்ளலாம், பல நல்ல நிலைமைகளை உருவாக்கிக் கொள்ளலாம். ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, அவர்களுக்கு நாம் முஸ்லிம்களுக்கு ஹதியாக்கள் கொடுப்பது போல, உணவு பண்டங்களை உணவு பார்த்துகளை பங்கீடு செய்வது போல அந்நியவர்களுக்கும் கொடுக்கலாம், அந்நியவர்களுக்கும் கொடுக்கலாம். ஜகாத்தை கொடுக்க முடியாது, ஆனால் சதுக்காவை கொடுக்கலாம். நல்லெண்ணங்கள் உருவாகும். ஏதோ மிஞ்சியதை கொடுப்பது மட்டுமல்ல, நாம் என்ன செய்கிறோம், கஞ்சி காய்க்கிறோம், கஞ்சியை நாம் ஏற்பாடு செய்கிறோம். பக்கத்திலும் ஒரு அந்நியவர் இருக்கிறார், அவருக்கும் நேர காலத்தோடு அனுப்பிவிடுகிறோம். ஒரு நல்லெண்ணம் உருவாகலாம், சதக்கா என்பது நபி அவர்கள் ரமலானுடைய காலத்தில் சதக்காவை எப்படி கொடுத்திருக்கிறார், எனவே கண்ணியமானவர்களே, நாம் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த விடயங்களை நாம் மிக நிதானமாக கையாள வேண்டும், மிக நிதானமாக நாம் அழகாக செய்ய வேண்டும். உள்ளங்கள் புண்படாத அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரமலானில் மிக சிறப்பான ஒரு காலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய ரமலானை கண்ணியமாகவும் சிறப்பாகவும் நடக்க வேண்டும். இப்பொழுதே துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரெண்டு மாதத்தில் இருந்து தயாரானார்கள், கேட்டார்கள் தன்னுடைய துவாவில், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, வ பல்லிகனா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நீ எமக்கு தருவாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள். இப்பொழுதே நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும், யா அல்லாஹ், இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ரமலானாக ஆக்கிவிடும். எல்லா வகையிலும் என்னுடைய பண்பாடும் மாற வேண்டும், என்னுடைய கொடுக்கல் வாங்கலும் மாற வேண்டும், என்னுடைய விவாதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற அந்த நல்ல செய்தியை ஒரு உலகத்துக்கும் நாம் கொடுப்போம். அத்தோடு கண்ணியமானவர்களே, நாம் இபாதத்துடைய விஷயத்தில் தான் அந்நியவர்களோடு ஒன்று சேரக்கூடாது. பொதுவான விடயத்தில் ஒன்று சேரலாம், பொதுவான விடயங்களில் ஒன்று சேரலாம். எனவே அதை கருத்தில் கொண்டு நாம் இந்த ரமலானை ஒரு நல்ல இணக்கத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக ஆக்கிக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து செல்வானாக, நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து செல்வானாக, இஹ்லாஸ் உள்ள மக்களாக நம் அனைவரை மாற்றுவானாக, ரமலானுடைய காலத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، اشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد، اما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فإن التقوى أساس الأمور كلها ووصية الله على العالمين، عباد الله إن أحسن الكلام كلام الله المنان، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون، صدق الله العظيم، أقول قولي هذا فاستغفروا الله لي ولكم ولجميع المسلمين أجمعين، فاستغفروه إنه هو الغفور. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، اشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد، اما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فمن اتقى فقد أخذ خير الزاد ومن أبى هلك وباد، واعلموا أن الله أمركم بأمر عظيم، فقال جل جلاله في كتابه الكريم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، وأجيبوا الله وألموه تعليما، فإنه كان بكم رؤوفا رحيما، اللهم صل على محمد هذه الأمة، ورضى اللهم عن ولي من بعد الخلافة سيدنا أبي بكر الصديق، سيدنا أمير المؤمنين عمر بن الخطاب،
سيدنا أمير المؤمنين عثمان بن عفان، سيدنا أمير المؤمنين علي بن أبي طالب، وأن سائر الصحابة أجمعين، وأن أزواج النبي أمهات المؤمنين، وأن الأئمة المجتهدين، والفقهاء والمحدثين، والأمراء العادلين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، وانصرنا على القوم الكافرين. اللهم عليك بأعداء الإسلام فأذلهم، وفرق جمهم وشتت شملهم، ودمر ديارهم وخرب رحالهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تشبه خلقنا بالنار فإنها بئس الدار، وأدخلنا الجنة فإنها نعم القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.